Good afternoon students. Today we are going to learn about unit 2, 18, chapter 8, World Wide Web. Using Internet Explorer, the arrow key provided in the browser tool helps in easy navigation. After visiting a number of web page using the arrow key, the user can move backward through the visited web page. Once you move backward, the forward key get ready for the selections. By clicking the forward key, the user can move forward through the visited page. The arrow key can be used until there are no page left for viewing. When the user in the last page, the forward button will be available for selection. To load a page, again click the refresh button. Using Internet Explorer la enna paathom, Internet Explorer browser la enna la menus irukkunu paathom. Adula nama pona varam enna paathom, ஃபைல் சேவ் ரெண்டு மெனுவை பற்றி பார்த்தோம். ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணும்போது அதில் நிறைய சப் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் சேவு, பிரிண்ட் ப்ரிவியூ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஃபைலில் நியூ விண்டோ அல்லது நியூ டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய் நியூன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நியூ விண்டோ வேணுமா டேப் வேணுமான்னு கேட்கும். அதில் நியூ விண்டோன்னு கொடுக்கும்போது புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நியூ டேபை நீ செலக்ட் பண்ணேன்னா ஒரே விண்டோக்குள்ளே இன்னொரு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது மாதிரி எப்படி ஓப்பன் ஆகணும்னு இனி பார்த்தோம். அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை சேவ் பண்ணணும்னா எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தோம். அந்த பேஜ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபைலில் போய் சேவ்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அல்லது சேவ் அஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா அதோட ஒரு டூப்ளிகேட் காப்பி கிடைக்கும். அப்படின்னா ஒரிஜினல் ஃபைலும் வேணும், அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணணுன்னா அந்த திரும்ப மொத்தமாக எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு பதில் அதை இன்னொரு ஒரு காப்பி எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது இன்றைக்கி உள்ள கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய டேப்ஸாக விண்டோவாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு பேஜை மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே ஆரோ கீ யூஸ் பண்ணலாம். அந்த ஆரோ கீயில் ஃபஸ்ட்டு அந்த பேக் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணேன்னா கரண்ட்டாக எந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கியோ அதுக்கு முந்தின பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுவே அந்த ஃபார்வேர்டுன்னு அந்த அட்ரஸ் பாருக்கு மேலே ஒரு கீ இருக்கும், அந்த கீயை நீ கிளிக் பண்ணேன்னா என்ன பண்ணும், இப்போ கரண்ட்டாக பார்த்துட்ருக்க ஃபைலுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதே மாதிரி ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் கீ யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் பேஜு நெக்ஸ்ட் பேஜுவெல்லாம் பார்த்துக்க முடியும். அடுத்தது இந்த ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணும்போது ஃபார்வேர்ட் போகும்போது அதுக்கு மேலே வேறு எந்த பேஜும் இல்லைன்னா எந்த பேஜும் டிஸ்பிளே ஆகாது. நம்ம பார்த்துட்ருக்க பேஜ் வந்து லாஸ்ட் பேஜாக இருந்தால் அதுக்கப்புறம் வேறு எந்த பேஜும் இருக்காதில்ல, பேஜும் இல்லாதப்போ என்ன பண்ணிக்கலாம், ரீஃப்ரெஷ் நின்று அந்த பட்டனை கிளிக் பண்ணி திரும்பவும் ரீலோட் பண்ணிக்கலாம். To load a page again, click the refresh button. On clicking the home key, the person is taken to the page visited on launching the browser. Once the page is open, the user can move horizontally as well as vertical scroll bar to see the complete page. To stop opening the web page, close the stop button. Press the escape key on the keyboard also does the same thing. Edit menu provide different options for selecting the page content and to operate such as edit, copy or paste the displayed content. Item on a web page can be used can using the find sub menu. View menu has a number of options to customize the
application browser. Selecting the source submenu will display the page. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம லாஸ்ட் பேஜ் பார்த்து முடிச்ச பிறகு வேறு பேஜ் இல்லை ஓப்பன் ஆகிறதுக்கு இல்லைன்னா ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணி திரும்ப லாஸ்ட்டாக எந்த பேஜை பார்த்தோமோ அதை பார்க்கலாம். அல்லது என்ன பண்ணலாம், கீபோர்டில் ஹோம்னு இனி அந்த கீ இருக்குது, ஹோம் கீயை நீ ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த ரீலோட் பண்ணும்போது என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ண பேஜில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஹொரிசாண்டலும் வர்டிக்கல் ஸ்க்ரால் பார் இருக்கும். அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள கண்டென்ட்டு ஃபுல்லாக தெரியாமல் ஹைட் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த கண்டென்ட்டையும் பார்க்குறதுக்கு சைடில் ஒரு ப்ளூ கலராக பார் மாதிரி ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதை வச்சு மூவ் பண்ணும்போது ஹொரிசாண்டல் டைரக்ஷன்லேயும் சரி வர்டிக்கல்லையும் மூவ் பண்ணி மொத்த கம்ப்ளீட் பேஜையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ எல்லா பேஜும் பார்த்து முடிச்சாச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அல்லது எஸ்கேப் கீயை கிளிக் பண்ணி அந்த பேஜிலேருந்து வெளியே வந்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெனு வந்து எடிட் மெனு. எடிட் மெனுவில் டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதில் என்னெல்லாம் எடிட் மெனு மூலமாக என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்னா, எடிட், காப்பி, பேஸ்ட். எடிட்டுன்னு சொல்லும்போது நம்ம கண்டென்ட் டைப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ எது வேணுமோ செஞ்சுக்கலாம். காப்பி முதலே தெரியும், எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை அதில் கர்சரை வச்சு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண போர்ஷன் மட்டும் ஹைலைட் ஆகியிருக்கும். அந்த ஹைலைட் ஆகியிருக்கக்கூடிய கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அந்த எடிட் மெனுவை நீ கிளிக் பண்ணும்போது அதில் நிறைய சப் மெனுஸ் வரும், அந்த சப் மெனுஸ் மூலமாக நிறைய டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ப்ரௌசர் ஹெல்ப்ஸ் டு கீப் எ ரெக்கார்ட் ஆஃப் வெப்பேஜ் விசிட்டட் பை த யூசர் இஸ் கால்ட் ஹிஸ்ட்ரி. திஸ் லிஸ்ட் ஆக்ட் அஸ் அ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார் த அட்ரஸ் ஆஃப் விசிட்டட் வெப்சைட். லிஸ்ட் ஆஃப் விசிட்டட் வெப்சைட் கேன் பி சீன் பை கிளிக்கிங் த ஹிஸ்ட்ரி பட்டன் இன் த டூல் பார். த விண்டோ அப்பியர் இஸ் டிவைடட் இன் டு டூ போர்ஷன்ஸ். லெஃப்ட் போர்ஷன் லிஸ்ட் த விசிட்டட் யூஆர்எல். டு வியூ எனி ஆஃப் த லிஸ்டட் பேஜ் டபுள் கிளிக் த யூஆர்எல் அண்ட் த பேஜ் கண்டென்ட் கேன் பி இன்ஸ்டன்ட்லி சீன் ஆன் த ரைட் பென். Browser that allows to store the address of selected website is called bookmark list and it is also known as favorite list. Select the menu option favorite option, add to favorite to store the address in the favorite list. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ப்ரௌசரில் நம்ம எந்தெந்த பேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கோன்ற அந்த டீட்டெயில்ஸை ஹிஸ்ட்ரின்னு இனி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் போய் பார்த்துக்க முடியும். அந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை நீ கிளிக் பண்ணனா ரீசெண்டாக எந்தெந்த பேஜஸ் எல்லாம் பார்த்துருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரின்னு இனி டூல் பாரில் ஹிஸ்ட்ரின்னு இனி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எந்தெந்த பேஜஸ் எல்லாம் வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோன்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த டூல் பாரில் அந்த ஹிஸ்ட்ரி போர்ஷனை நீ கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் விண்டோ வந்து ரெண்டாக டிவைட் ஆகி டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் சைடில் எந்தெந்த பேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கோமோ அதோட யூஆர்எல் அட்ரஸ் மட்டும் இருக்கும். அந்த யூஆர்எலை நீ கிளிக் பண்ணால் அதுக்கு ரைட் சைடில் என்ன பண்ணும், எந்த பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜோடைய கண்டென்ட் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நம்ம வெப்சைட்லேருந்து நிறைய பேஜஸ் நம்ம பார்க்குறோம், அந்த பார்த்த பேஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரெண்டு வழியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்று புக் மார்க்காகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அல்லது ஃபேவரைட் லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். புக் மார்க்குன்னா இப்போ நிறைய பேருக்கு கதையெல்லாம் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கதை படிக்குமோ என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டாக எந்த பேஜை படித்து முடிச்சோ அந்த இடத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணுவேன், பேப்பரோ கயரோ ஏதாவது வைப்பல்ல. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம எந்தெந்த பேஜஸ் பார்த்துருக்கோம் அல்லது அடிக்கடி அந்த பேஜ் தேவை அந்த கண்டென்ட் தேவைன்றதை நம்ம
புக் மார்க்காக சேவ் பண்ணி வச்சுட்டா போதும், எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் நம்ம புக் மார்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதில் ஃபேவரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, அந்த ஃபேவரேட் மெனுவை டூல்ஸில் ஃபேவரேட்டுன்னு மெனு இருக்கும், அந்த மெனுவை நீ கிளிக் பண்ணும்போது ஃபேவரேட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் டு ஃபேவரேட், எந்தெந்த பேஜஸ்லாம் நீ பார்த்த பேஜில் எந்தெந்த பேஜ்லாம் உனக்கு திரும்ப தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் நீ இந்த ஃபேவரேட் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்னா எப்போ வேணாலும் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இட் இஸ் பாசிபிள் டு ஆர்கனைஸ் த ஃபேவரேட் ஐட்டம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் அண்ட் அரேஞ்ச் தெம் இன் ஆர்டர். ஃபோல்டர் கேன் பி ரீநேம்ட், டெலிட் அண்ட் மூவ்ட் பை செலக்டிங் ஃப்ரம் ஆர்கனைஸ் ஃபேவரேட் விண்டோ. டு வியூ வெப் பேஜ் ஆஃப்லைன், கிளிக் டூல் மெனுஸ் அண்ட் தென் கிளிக் சிங்க்ரனைஸ் பிஃபோர் டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் த இன்டர்நெட். டு ஒர்க் ஆஃப்லைன், கிளிக் ஃபைல் மெனு தென் கிளிக் ஒர்க் ஆஃப்லைன். ஃபார் ஆஃப்லைன் வியூவிங் ஆஃப் விசிட்டட் வெப்பேஜ் செலக்ட் த ஆப்ஷன் ஃபைல் இன் த மெனு ஆஃப் த ப்ரௌசர் விண்டோ. கிளிக் த ஆப்ஷன் ஓப்பன். இஃப் த அட்ரஸ் இஸ் அவைலபிள் இட் கேன் பி செலக்டட் ஃப்ரம் த ட்ராப் டவுன் லிஸ்ட், எல்ஸ் அட்ரஸ் இன் த பாக்ஸ். ப்ரௌசர் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் செலக்டிங் த ஃபைல் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ். அடுத்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் என்னெல்லாம் பண்ணலான்னா, நம்ம ஃபேவரைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபேவரைட் க்ரியேட் பண்ணதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆர்டரில் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அரேஞ்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணியிருக்க அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை ஒரு தனி ஃபோல்டர்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அல்லது மூவி சாங்ஸ் இந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனி ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி உனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எதை வேணுமோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு அடிக்கடி ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், அதை முதல் டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அதாவது எதாவது ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஃபயர் ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகணும் அல்லது க்ரோம் ஓப்பன் ஆகணும்னு நம்ம செட் பண்ணோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அடுத்து என்ன பண்ணிக்கலான்னா, நம்ம ஓப்பன் பண்ண பேஜை ஆஃப்லைன்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஆஃப்லைன் சொல்லும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத போது அதில் அந்த டைப்பிங் எடிஷன் ஒர்க் பண்ணுறதை தான் நம்ம ஆஃப்லைன் பண்ணுறோம். ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீ டூல்ஸ் மெனுவுக்கு போகணும், போயிட்டு அதில் ஒர்க் ஆஃப்லைன்னு அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பேஜ் உனக்கு வேணுமோ அதை முதல் டவுன்லோட் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்க்ரனைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். பண்ணிட்டேன்னா நீ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத போது அதில் என்ன டாஸ்க் வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் இந்த ஃபைல் மெனுவில் போய் ஒர்க் ஆஃப்லைன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன்னா எப்போ வேணாலும் அந்த பேஜை இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலையும் நம்ம எடிஷன் ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஆஃப்லைனில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, செட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் மெனுவில் போய் ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அல்லது அந்த அட்ரஸ் பாரில் வச்சு அந்த யூஆர்எல்லை டைப் பண்ணினா அந்த பேஜும் ஓப்பன் ஆகும். அப்படி நீ அட்ரஸை வந்து யூஆர்எல்ல டைப் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நீ சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா என்ன பண்ணும், அந்த அட்ரஸ் லிஸ்ட்டு வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகும்போது அதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ நீ ஃபைலை சேவ் பண்ணணும் என்ன பண்ணும், ஃபைல் மெனு போவேன், சேவ்னுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவேன். அப்போ சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் சேவ் ஆகிருக்குன்னு அந்த லிஸ்ட் இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா, அதே மாதிரி நீ எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஆஃப்லைனில் செட் பண்ணி வச்சுருக்கியோ அந்த ஃபைலோடைய லிஸ்ட் எல்லாம் வரும். அதை நீ என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்க முடியும்.
அந்த ஓப்பன் பண்ண அந்த ஃபைல்ஸை டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ்லையும் அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டு சேஞ்ச் த இன்டர்நெட் செட்டிங், கிளிக் த டூல்ஸ் மெனு அண்ட் செலக்ட் த இன்டர்நெட் ஆப்ஷன் விண்டோ அப்பியர்ஸ். கிளிக் த ஜெனரல் டேப் த டயலாக் பாக்ஸ், ஜெனரல் டேப் இன் த டயலாக் பாக்ஸ். ஹோம் பேஜ் ஆஃப் த ப்ரௌசர் கேன் பி செட் டு பி ரிக்வர்ட் ஒன் பை ஒன் பை என்டரிங் த அட்ரஸ் இன் த அட்ரஸ் பாக்ஸ். த ஹிஸ்ட்ரி லிஸ்ட் ஆஃப் விசிட்டட் பேஜ் கேன் பி கிளியர்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் டு கீப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் விசிட்டட் பேஜ் கேன் பி செட் ஆஸ் ரிக்வர்ட். கிளிக்கிங் த அட்வான்ஸ் டேப் ப்ரொவைட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி செட் டு இன்க்ரீஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ரௌசர் ப்ரோக்ராம் அண்ட் டு த அப்பியரன்ஸு. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, டூல்ஸ் மெனுவில் போய் இன்டர்னெட் ஆப்ஷன் இனி ஒன்று வரும், அதை நீ செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணும்போது அதில் நிறைய டேப்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் நீ ஜெனரல் டேபை செலக்ட் பண்ணும். ஜெனரல் டேபை நீ செலக்ட் பண்ணும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் எந்த பேஜை உனக்கு ஓப்பன் பண்ணணுமோ, அந்த டிஃபால்ட்டாக ஹோம் பேஜாக எது உனக்கு ஓப்பன் ஆகணுமோ அதோடைய அட்ரஸ் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணும். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, டிஃபால்ட்டாக ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை நீ கிளிக் பண்ணேன்னா ஃபயர்ஃபாக்ஸ் அல்லது குரோம் தான் ஓப்பன் ஆகணும்னு இனி செட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி இதில் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த பேஜஸ்லாம் நம்ம வியூ பண்ணி பார்த்துருக்கோன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை கிளியர் பண்ணோன்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம், அல்லது இத்தனை நாள் வரையிலும் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே அந்த ஃபைல் லிங்க் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு இனி செட் பண்ணணுன்னாலும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அட்வான்ஸ் டேபை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ப்ரௌசரோடைய பர்ஃபார்மன்ஸும் அதோடய அப்பியரன்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும்.